இல்லை, இதில் வந்து அந்த நண்பர் கேசிபி நல்லா சொன்னார். அதாவது களத்தை வந்து தேர்தல் களத்தை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் திமுகவுக்கு எதிராக அதை அமைப்பதற்கான முயற்சி ஸ்ட்ராட்டஜி ரெண்டு பேருக்குமே இருக்குது. கூட்டி பேசி செஞ்சாங்கன்னு சொல்லலை, இயற்கையாக இருக்குது. அதில் வந்து பாஜகவுக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்கிறாங்க. 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அது அவங்க சிரிக்காமல் சொல்கிறாங்க, அது நம்ம பாராட்டணும். அப்படி அவங்க இந்த மாதிரி களத்தில் வந்து தங்களை வந்து திமுகவுக்கு எதிராக தங்களை நிறுத்துகிறப்போ என்ன நோக்கம் இருக்குன்னா, அதிமுகவை களத்திலேருந்து வெளியேற்றக்கூடிய நோக்கம் இருக்குது. அதுக்காக தான் சமீப காலத்தோடு நீங்கள் எடுத்திங்கன்னா சித்தாந்த ரீதியான போரை அவங்க தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அதை தொடர்ந்து செய்கிறாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு இது நோக்கம், சித்தாந்த ரீதியான போராட்டத்தை நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் தான் போட்டி. அதனால் தங்களுக்கு ஒரு செல்வாக்கு தமிழ்நாட்டில் கூடுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையில் பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. திமுகவுக்கு எதிராக தான் அவர் கடுமையாக பேச்சு. அதிமுக கூட்டணியில் இருந்தபோது அதிமுகவையும் கொஞ்சம் பேசினார், விமர்சனம் பண்ணார். இப்போ அதிமுக கூட்டணியிலேருந்து போன பிறகு அதிமுக பற்றியே பேசுறது இல்லை. அது அவங்க மௌனம், கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. அதாவது அதிமுக கூட்டணியை நாங்கள் முறித்து கொண்டோம், நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம், அதிமுக எங்களை விட்டு விலகி போனதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், 5 மாநில தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பிறகு யோசிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க முடிஞ்ச பிறகும் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை விட்டு விலகுவதை ஏற்றுக்கொண்டால் அவங்க 3வது அணி அமைப்பதற்கான முயற்சிகள் இறங்கணும். அதில் ஒன்றும் அவங்க இறங்கவே இல்லை. ஸோ அவங்க ஒரு கள்ள மௌனத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க நோக்கம் என்னென்னா, நம்ம அறிவிச்சிட்டோம்னா அதிமுக பலமாகும், அதிமுக கூட்டணியில் அதிமுக இல்லை என்றால் அதிமுக பலமாகும். அதே நோக்கம் தான் திமுகவுக்கு இருக்குது. ரெண்டு பேரும் பேசி வச்சிட்டுல திமுகவுக்கு என்ன நோக்கம் இருக்கும்னா, சூர்யாவோட கலந்துட்டு பேசல, நான் என் சொந்த கருத்தை சொல்றேன். சொல்லுங்க. அப்ப அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பாஜக விட்டு அதிமுக வந்தாச்சுன்னா அது பலமான கட்சியாகும். அதுக்கு பலமான கட்சியாங்கிறது என்னன்னா, தங்களுடைய ஓட் ஷேர்ல மைனாரிட்டி ஓட் ஷேர் தங்களுக்கு இருக்குது முழுமையா. பாஜக விட்டு வரும்போது அதில் ஒரு பகுதி அங்கே போகும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. வந்துருச்சு, நீங்கள் வாக்கு எண்ணிக்கை தேர்தல் முடிஞ்சோன்னு என்றாங்க. என்ற முதல் வாக்கு என்றதுக்கு முன்னாடியே திமுக கூட்டணிக்கு 14% ப்ளஸில் ஆரம்பிக்கிறாங்க மைனாரிட்டிஸு. பாஜக வந்து ஒருத்தர் கூட போட மாட்டாங்க. இப்போ பாஜக விட்டு வெளியே வந்த உடனே இதில் கொஞ்சம் பேர் அங்கிட்டு போயிடுவாங்களோ, நகர்ந்துருவாங்களோங்கிற ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது திமுக மேலே, நகர்ந்துருவாங்களோங்கிற டவுட் இருக்கிறதுனால அவங்க. அதனால் இன்னொன்று என்ன நினைக்கிறாங்க, பாஜக என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு, நான் அதிமுக என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன்னா, பாஜக இங்கே இல்லை பெருசாக, அதை பற்றி பேசி ஏன் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நெக்லெக்ட் தம், அவங்கள நெக்லெக்ட் பண்ணுறது தான் சரியான ஸ்ட்ராட்டஜி. முழுமையாக நம்முடைய எதிர்ப்பை திமுகவுக்கு எதிராக கூர்மைப்படுத்துகிறது தான் சரியா இருக்கும். திமுக அதிர்ப்பு சொல்றபடி அரசியல் களத்துல, அது தேர்தல் களத்துல அவங்களுடைய ரோல் ஓட் பர்சன்டேஜ் அதை பார்க்கலாம். ஆனா அரசியல் களத்துல அல்லது வந்து நம்மளுடைய அரசு இயந்திரம், நாம் யாருக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இப்ப நிவாரணத்திற்கான நிதி ஒதுக்குறதுல ஆரம்பிச்சு அல்லது இந்த பேரிடர் காலங்களை எதிர்கொள்றது வரைக்கும், அந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்சிகள் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து தானே உள்நோக்கணும். எந்த இடத்துல பாஜக எல்லா இடத்துலையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எந்த இடத்தில் எதிர்க்கிறோம், எந்த இடத்துல எதிர்கட்சியாக செயல்படுறோங்கிறதும் சேர்த்து கணக்கில் கொள்ளணும்ல. இல்லை, பாஜகவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் பேசும்போது, ஒவ்வொரு புயல் வந்தபோதும் அதிமுக ஆட்சியில், அது யூபி ஆட்சி இருந்தபோது ஒவ்வொரு புயலுக்கும் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, எவ்வளோ கேட்டால் எவ்வளோ கொடுத்தாங்க, அதே மாதிரி பாஜக ஆட்சி வந்தப்புறம் எவ்வளோ கேட்டால் எவ்வளோ கொடுத்தாங்க, அதை கணக்கு ஒப்படைச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேசிய கட்சிகளில் யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் மாற்றம் அது பாஜக அப்படி ஒரு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் தமிழகத்தை அணுகுகிறார்கள். அவங்க அதில் நம்ம கேட்குறதில் ரொம்ப குறைவான, மிக மிக குறைவான தொகையை தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்கள நம்பி நிவாரண பணிகளை நம்ம மேற்கொள்ள முடியாது, அது வரலாற்றில் தெரிஞ்ச விஷயம். கடந்த கால வரலாற்றில் பார்க்கும்போது அவங்கள நம்பி காத்துட்ருக்கிறது மக்களுக்கு நிவாரண பணிகளை செய்கிறது தாமதமாகும். மாநில அரசுகள் அதை செய்ய, உதாரணமாக அவர் சொல்லலை நான் சொல்கிறேன், சுனாமி வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு, 1,00,000 கோடி தமிழ்நாட்டில் பாதிப்பு, பல அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ண யாராலே முடியாது. ஆனால்
250 கோடி தான் மன்மோகன் சிங் ஆச்சு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த 250 கோடியை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு ஆட்சியில் உலகமே வியக்கும் அளவிற்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி அவங்க வந்து இவங்களை வந்து நேரில் வந்து பாராட்டி போகிற அளவுக்கு அந்த சுனாமியை எதிர்கொண்டாங்க. அது அந்த அதை அவரை சொல்லாட்டி கூட அதுதான் மறைமுகமாக சுட்டி காட்டுறாரு. எனக்கு என்னென்னா பாஜக மேலே விமர்சனம் வைத்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை விட கடுமையாக நீங்கள் அவங்க தர்றது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக வச்சுருக்கிறாங்க. அதனால் அது விமர்சனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக விமர்சனத்தை எதிர்ப்பையும் திமுகவை நோக்கி கூர்மைப்படுத்துவது என்பது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அது சரி. நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த பொதுக்குழுவில் பார்த்தது என்னென்னா கோகசினஸ் ஒருங்கிணைப்பு உறுப்பினர் மாதிரி கிட்டத்தட்ட 2489 பொதுக்குழு உறுப்பினர் கலந்துகிட்ருக்குறாங்க. அதில் ஒரு 200-300 பேர் தான் ஏதோ பல காரணங்களுக்காக வந்திருக்க முடியாது. அது ஒரு பெரிய அவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு அரசுக்கு காட்டினாங்க. எடப்பாடி அவர்களுக்கே காட்டினாங்க. திரும்ப திரும்ப அங்கங்கே பல்வேறு முனைகள்லேருந்து பகுதிகளிலேருந்து எடப்பாடி வாழ்கங்கிற கோஷங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பாஜகவோட கூட்டணியை நாங்கள் முறித்து கொண்டோம் என்று சொன்னப்போ அவர் தொடர்ந்து பேசவே முடியல. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அவங்க மொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எழுந்து ஆரவாரம் செய்து நடனமாடி தங்களுடைய ஆதரவை பிரம்மாண்டமாக தெரிவித்தாங்க. அப்போ இதிலிருந்து இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிக்கலாக இல்லை டேக்டிக்கலாக கூட எடுத்துக்கோங்க, தற்காலிக நடவடிக்கையாக கூட இதை வந்து அங்கே எப்படி வைப்பார் பொதுச் செயலாளர்? இங்கே வச்சா அதில் அவங்க ஆதரித்தா ஆபத்து இருக்குன்னு தெரியுமில்ல. அதுலேருந்து அதுலேருந்து வெளியே வரணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பொதுக்குழுவில் வச்சுருக்க மாட்டார். ஏன்னா இவ்வளவு ஆதரவு தெரிவித்தப்பறம் இவர் வித்ரா திரும்ப போய் சேர்ந்தார்னா கட்சி ஒன்று செத்து போன தற்கொலை பண்ண மாதிரி தான் அர்த்தம். அதனால் போகவே மாட்டோங்கிறத உறுதியோடு தான் அவர் இதை அங்கே வச்சார். அந்த ஆரவாரத்தையும் பார்த்தாச்சு நம்ம. இது வந்து பாஜக விட்டு விலகணும்னு சொல்லி ரொம்ப காலமாக ஆரம்ப கட்டத்துலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நான் தான். ஆனால் நான் ரொம்ப பூரிப்படைஞ்சேன் இன்றைக்கி அந்த ஆரவாரத்தை பார்த்து. சரி, உங்களுடைய பூரிப்பை திமுக. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த மொழிக் கொள்கையில் இந்த சகோதரி சசிரேகா அதை நல்லா குறிப்பிட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு அதில் அதை பற்றி இணையும் குறிப்பிட்டாங்க, இணைத்து பேசினாங்க. அதனால் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. மார்க்சிய தத்துவத்தின்படி அனைத்து மொழிகளுக்கும் சம அந்தஸ்து. இப்போ நம்ம என்ன ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், திராவிட கட்சிகள் தமிழுக்கு சம அந்தஸ்து கொடு, இந்திக்கு இணையான அந்தஸ்து கொடு, இந்தி இங்கே வேணாங்கிறோம் இல்லையா, ஆங்கிலம் பரவாயில்ல வரட்டும், ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கட்டும் சொல்கிறோம். ஆனால் இந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 தேசிய மொழிகளையும் நீங்கள் அங்கீகரிக்கணும், என்னவோ அலுவல் மொழியாக, அது ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி சமத்துவத்தை திராவிட கோட்பாடோடு இணைத்து மார்க்சிய கோட்பாடை இணைத்து அந்த ஒரு தீர்மானம் வந்திருக்க நான் பெரிய அளவுக்கு ஆதரிக்கிறேன். அதே சமயத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும், அதனால தான் தமிழக மீனவர்கள் நலன். கடந்த காலங்களில் அந்த ஒரே விஷயம் நான் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. கடந்த காலங்களில் நீங்கள் சொல்கிற இந்த தீர்மானம் திமுகவுடைய பல கூட்டங்களில் ஏன் அவங்களுடைய செம்மொழி மாநாட்டிலேயே ஒரு தீர்மானமாக இருக்கப்படுறது, தொடர்ந்து அவங்களும் வலியுறுத்தக்கூடிய ஒன்று தானே இது? அதாவது இவ்வளவு தெளிவாக அலுவல் மொழியாக அவங்கள எல்லா மொழிகளையும் 8வது அட்டைக்கிற மொழிகளை 22 மொழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திமுக அவ்வளவு தெளிவாக போட்டிருக்காங்க தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை எதிர்க்கலை. முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் எனக்கு ஒரு குறைபாடு இருக்குது. ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் தனி ஈழம் என்பது தான் தீர்வு என்று ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அது இதில் எதிரொலிக்கலை. எதிரொலிச்சிருக்கணுங்கிறது என்னுடைய கேள்வி ஒரு ஆசை. இன்னொன்று, 18வது சட்ட திருத்தம் அந்த ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தில் இருந்த உருப்படியான ஒரே விஷயம் தான். அதை நீர்த்து போகிற மாதிரி தான் சட்டத்தை ராஜபக்சே கொண்டு வந்தார். ஒரே விஷயம் முடிச்சிருக்கோம். 2 செகண்ட். அதில் வந்து பிரதமரே என்ன பண்ணார், ரணில் விக்ரமசிங்கே இங்கே வந்தப்போ அதை நீங்கள் அமுல்படுத்தணும்னு உறுதியாக சொன்னார், நிர்பந்தம் கொடுத்தார். அதுக்கு பின்னாடி அங்கே அது அமுல்படுத்தப்படலை, திருத்தம் கொண்டு வரப்படலை. அதை கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் இருந்திருக்கணும்னு நான்